முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் உருகை முகந்தம்பி ஏனின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனு கரகரோகரா முருகா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷயர். நாள் என் செய்யும், கோல் தான் என் செய்யும்னு சொல்லுவாங்க. உண்மை, இந்த நாள் என்ன செய்யும், கோல் தான் என்ன செய்யும். இறைவன் உடைய அனுகிரகம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா எதுவுமே எதுவும் செய்யாது இல்லையா. அப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜர்ஸ் ரொம்ப அழகாக கணித்து இன்றைக்கி நிறையா பேருக்கு பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, புதிய வகுப்பு, புதிய பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆண் பெண் இருபாலும் கலந்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி இந்த ஈவினிங் கிளாஸஸாக இதை நம்ம எடுக்கிறோம். பத்து நாள் பயிற்சி. இந்த பத்து நாள் பயிற்சியில் எனக்கு என்னுடைய பலன்கள் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் அது. ரெண்டாவது, எனக்கு எந்த பிளானட் வந்து என்னை காப்பாற்றும், என்னுடைய கணவருக்கு எந்த பிளானட் வந்து சக்ஸஸாக இருக்குது, என்னுடைய மனைவிக்கு எந்த பிளானட் சக்ஸஸாக இருக்குது, என் குழந்தைகளுக்கு எந்த பிளானட் சக்ஸஸாக இருக்குது, அப்போ இந்த ரூட்டில் போனோம்னா எனக்கு வெற்றி கிடைக்குமா, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸஸில் வந்து இருந்துருக்கோம். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா நாளைய தினத்தில், நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்கா சப்தசதி பாராயணம் ப்ளஸ் ராஜ மாதங்கி ஜெபம் வரம் தரக்கூடிய அற்புதமான சக்தி. நம்மெல்லாம் அற்புதமான சக்தி. இந்த சக்தியெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த உலக நலன் வேண்டி, அதேமாதிரி பிரத்யேகமாக நமக்குன்னு இருக்கக்கூடிய வேண்டுதல், இது அத்தனையும் சேர்ந்தாப்பில் துர்கா சப்தசதி பாராயணம் 700 ஸ்லோகங்களை கொண்ட அற்புதமான மந்திரம் பதம் வரைஞ்சி அந்த பதத்துக்கு அர்ச்சனை செய்து உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களுடன் பிரார்த்தனை செய்கிறோம். அதில் நான் பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நானும் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு யதார்த்தமாக நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். பொதுவாக பார்த்துட்டேன்னா எந்த தானம் உலகத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தானம்னு சொல்லுவாள். இன்றைக்கி தண்ணீர் இல்லாத இடங்கள் எத்தனையோ இருந்துகிட்டு இருக்குது. இந்த தண்ணீரோடு நம்ம வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய மொட்டை மாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் லேசாக ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி போட்டு வைங்க, கொஞ்சோண்டு தண்ணீர் வச்சுருங்க. அதே மாதிரி நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தண்ணி கேன் இந்த மாதிரி வைங்க, யாராவது போகிறவா வரவா எடுத்து குடிச்சுக்கிட்டு தப்பு கிடையாது. இந்த மாதிரி தாகத்துக்கு யாரெல்லாம் தண்ணீர் கொடுக்குறாளோ அவளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலமாக இருக்கும். சார், இதுக்கும் அதற்கும் சம்மந்தம் இருக்கா? சத்தியமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம வந்து ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் முக்கியமாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஆக இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இது இன்றைக்கி நம்ம ஆன்மீக டிப்ஸில் பார்த்தோம். இந்த ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, நீங்கள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில். தசா என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். தசா என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்களுடைய ஜாதகங்கிறது பிறப்பு ஜாதகம். அதில் நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்களா, அதுதான் உங்கள் வாழ்வியலை நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்வியலில் இப்போ எனக்கு எப்படி இருக்குது, நான் 84 பிறந்தேன், 83 பிறந்தேன், 80 பிறந்தேன், 75 பிறந்தேன், 67 பிறந்திருக்கேன், 90 பிறந்திருக்கேன்னா அந்த 90 இப்போ எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறது தான் தசாபுக்தின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம வந்து நேற்று கேள்வியான நம்ம கேட்டோம். அந்த தசாபுக்தியை வச்சு ஜோதிட ரீதியாக பலன்கள் சொல்கிற வழக்கம் அஸ்ட்ராலஜருக்கு இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக செவ்வாய் பகவானுடைய பார்வை எது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 23/6/2021 ஸ்ரீபிலோ வருஷம் ஆணி மாதம் 9 திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் காலை 10:54 நிமிடம் வரை பின்பு கேட்ட இன்றைய திதி சதுர்த்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரம் காலையில் 10:54 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கேட்ட நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவாவுடைய நட்சத்திரம். மகாபெரிவாவுடைய படம் பார்த்துட்டோம்னா ஏராளமான பேர் வீட்டில் வச்சுன்னு இருப்பேன். அதேமாதிரி மகாபெரிவாளுடைய சின்ன சின்ன அந்த சின்ன காடு மாதிரி இருக்கிறத நிறையா பேர் ஜோப்பில் வச்சுட்டுருப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியவாளுடைய படங்கள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், குருமார்களுடைய படங்கள் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன். குரு ஆராதனை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம். இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில்
நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுவிகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொருளை நம்ம எடுத்து அதை உபயோகிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன்கள் கூடி வரும்னு சொல்லுவாள். அதே மாதிரி தான் நம்மளுடைய குடும்பமும், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க, ஒரு சிந்தனைகள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல முயற்சிகள் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவா. ஒவ்வொரு வெற்றியும் உங்களை சாரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். நம்ம யாராவது ஏமாத்த நினச்சா ஏதோ ஒரு வகையில் அவன் ஏமாந்துட்டு இருப்பாங்கிறது உண்மை தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை மூணாவது மனுஷாட்ட பகிர்ந்துக்காதீங்க. அதுவே நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய சில எதிர்மறையான விஷயமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது உங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தட்ட சொல்லி அவள் வந்து உங்களுக்காக பேசுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சின்ன சின்ன வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, இரும்பு சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் வந்து அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி முயற்சி எடுப்பில் நல்ல பலன்களை கூடக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எழுத்து பணி கவிஞராக இருந்துருக்குவா. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், டீச்சராக இருந்துருக்குறவா, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த சினிமாவில் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா விஷயம் உங்கள் சிந்தனையில் வந்து அது புஸ்தக வடிவில் கொண்டு வருவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அழகான முயற்சிகளில் பாராட்டுதல் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் குடும்பத்தில் அல்லது வெளியில் பிஸ்னஸில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்பப்போ வருத்தம் கொடுத்தாலும், கொஞ்ச நேரத்தில் அது மனம் மாற்றுதலுக்கு உண்டான வேறு விஷயங்களை செய்வதில் அது உங்களுக்கு திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களை, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா, உங்களை பார்த்து இன்னொருத்தர் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அப்படிங்கிற முயற்சி எடுப்பாங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில புதிய பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய கோயில், அதில் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து பேசுங்க. யதார்த்தமாக பேசாதீங்க. அவங்களுக்கு மன கஷ்டப்பட்ட பண்ணி பேசாதீங்க. அதே மாதிரி ஒற்றுமையான ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றது அப்படிங்கிறதோட அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, சாமுண்டேஸ்வரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யதார்த்த பயம்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இது தப்பு பண்ணிட்டோமோ, இது சரியாக பண்ணுறோமோ, சரியாக பண்ணலே, வாழ் நம்பலாமா வேண்டாமா, இப்படி நிறைய விஷயங்கள் மனசில் தோணும். கவலையப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் இறைவன் உதவி செய்வார். நல்ல நேரங்கள் இருக்குது, நல்ல காலங்கள் இருக்குது, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் ஃபேமிலிக்கும் டைம் ஒதுக்குவேல், உங்களுடைய பிஸ்னஸுக்கும் டைம் ஒதுக்குவேல். சில விஷயங்கள்லாம் இப்போ பரவாயில்ல, எனக்கே எனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு. இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, இத்தனை நாள் இதை நான் கடைபிடித்தேன், நான் எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போ தான் எனக்கு நிறைவேறுக்குன்னு சொல்லிட்டு பிறர் பாராட்டுதலுக்குரியதாக மாறுவீங்க. பல பேர் கிண்டல் கேள்வி பேசுவோம், பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம என்ன முயற்சியோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோங்கிற எண்ணத்தில் செயல்படுங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் வரவு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். இன்றைய தினத்தில் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு நபரை நம்பி போவீங்க, அந்த நபர் அங்கே இருக்க மாட்டேன், திருப்பி நீங்கள் வேறு வேலையை பற்றி யோசிப்பீங்க. சரி, இந்த வேலை கை கூடுமான்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் தட்டி போகும். இதை பார்த்து காலையில் நேரம் மத்தியானத்து நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல பயன்கள் இருக்குது. ஒரு 10 வேலையை நம்ம எடுத்து வச்சுருந்து அதில் 2 வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, பாடா 2 வேலை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வேலைகளை ஜாஸ்தியாக்கி வெற்றிகளை நோக்கிய ஒரு குறுகிய பார்வையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன வழக்குகள் இருந்துருக்குறவா, சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துருக்குறவா, அதை பேசி சுமூகமாக தீர்த்துடுவேல். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
அம்பிகை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஊக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நிறைய மடம், அதே சமயத்தில் நிறைய ட்ரஸ்ட், அதே சமயத்தில் நிறைய சில கோயில்கள், இதற்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. நிறைய அன்னதானங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கிறது மேலே நம்பிக்கைலாம் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் சில விஷயங்கள்லாம் தோணும். இதை வந்து கனவாக இருக்கணும், இல்லை அசரதியாக இருக்கும், இல்லை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கும்போது பா என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம யோசித்தோம் உடனே ஃபோன் பண்ணுறோம், நம்ம யோசித்தோம் உடனே நிற்கிறோம், இந்த இடத்துக்கு போனால் எங்கேயோ வந்த மாதிரியே தோன்றது, இந்த மாதிரி அதிசய விஷயங்கள்லாம் நடக்கும். இதை மேம்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆன்மீகத்தில், தியானத்தில், யோக முறையில் இன்னும் நீங்கள் நிறையா மேம்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, திருமண காரியங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக பார்த்துருந்து தடைபெற்ற சில நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் இதெல்லாம் தெரியும் போது மன சங்கடங்கள் இருக்கும். அதை கவலைப்படாதீங்க, மறந்துடுங்க. அடுத்தது என்னன்னு நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வீய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரிசி சம்மந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கோம், பஞ்சு சம்மந்தமாக அதே மாதிரி காட்டன் சம்மந்தமான மில் வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சரி, கஷ்டம், பணம், என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொடுத்துடலாம், இதெல்லாம் நமக்கு பணம் சீக்கிரம் வந்துடுதுன்னா செலவாயிருங்க. ஆனால் இருப்பு இருக்கும்பொழுது அது நமக்கு பெருசாக தெரியாது. அதனால் முடிந்த வரைக்கும் பணம் செலவு பண்ணுறத விட, பணத்தையாக விற்று மாற்றுறத விட, இந்த செலவுக்கு உண்டான பணத்தை எப்படி கிரியேட் பண்ணுறது, அது பிஸ்னஸில் கிரியேட் பண்ணுறதுன்னு யோசிக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆதாயத்துடன் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கு முந்தியெல்லாம் ஒரு காரியம் எடுத்து பண்ணும்போது சரி பரவாயில்ல விட்டு கொடுத்தோம் விட்டு கொடுத்தோம், இப்போ அப்படி கிடையாது, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற யோசிப்பீங்க. ஏன்னா நிறையா பேர்த்த தெரிஞ்சும் நிறையா பேருக்கு நீங்கள் வந்து ஒரு சில காரியம் பண்ணி கொடுத்தும் திருப்பி கெட்ட பேர் தான் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. எனக்காக என்ன பிரயோஜனம்னு யோசித்து கொள்ளக்கூடிய நாள். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறது, இடம் மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள் அனுகூலியமாக நடக்கும். ரொம்ப நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமும் மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் உண்டு. நடிப்பு சம்பந்தமாக, அதே மாதிரி சினிமா துறை சம்மந்தமாக இருந்துருக்கவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் அதிகமாக வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பர்கள் சின்ன விஷயத்தை பெரிய போராட்டமாக எடுத்துக்க வேண்டாம், இதையும் தாண்டி வருவீங்க, வெற்றிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மகரராசி என்பர்களே, ஆதாயத்துடன் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அதாக்கும் இதாக்கும்னு பேசுவாள், அதெல்லாம் தாண்டி உங்களுடைய பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ராங் ரூட்டை சரியாக சொல்லி கொடுப்பா, அது என்னங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடும். ஆஹா, இதெல்லாம் தப்பான வழி, இதில் போகவே கூடாது, சரியாக இதை போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய முயற்சிகள் எடுப்பில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டுன்னு சொன்னால் அதுக்குண்டான பெரிய முயற்சிகள் எடுப்பில் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அப்பா 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 ஒருவேளை சொந்த ஊருக்கோ சொந்த இடத்துக்கோ சொந்த சில வீட்டுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, மனசில் ஒரு பெரிய திருப்தி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். பூஜை புனஸ்காரங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வேண்டுதல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை அமைதியாக இருந்த அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள் சக்ஸஸாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேசி என்னத்தை சாதிக்க போகிறோம், இருந்து கவனித்து பல விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எனக்கு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறத விட எனக்கு எது சரிங்கிற விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள். அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பொதுவா நேற்று சொல்லியிருந்தேன் இந்த துளசி வழிபாடை பற்றி உங்ககிட்ட பேசியிருந்தேன். துளசி மாடம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. சரி, துளசி வந்து நிறைய பேர் பார்த்துட்டேன்னா துளசி மாடம் வச்சுரு, துளசி செடி வச்சுரு. இந்த துளசி செடி, இந்த துளசி மாடம், அது ஒருத்தர் பூஜை பண்ணா அப்படின்னு சொன்னால் அது அப்படியே அவாளே பூஜை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். துளசி மாடம் வைக்கும்பொழுது எப்போவுமே அந்த இடத்துல விளக்கு வச்சுக்கணும். குரு மகான் படம், நீங்கள் வந்து சாய்பாபா டிவோட்டியாக இருக்க சாய்பாபா படம் வச்சுக்கலாம். நான் வந்து மகாபரிவா வச்சுக்கோம், மகாபரிவா படம் வச்சுக்கிறோம், லக்ஷ்மி வச்சுக்கலாம். அந்த சின்ன படமாக இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்துல வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளசிக்கு ஜலம் டெய்லி நம்ம ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது கங்கே 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 சொல்லிட்டு ஊற்றணும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா துளசிக்கு ஜலம் விட்டதுக்கப்புறம் டெய்லி அந்த இடத்துல தீபம் ஏற்றுல, அது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது கிழக்க அல்லது வடக்க பார்த்து ஏற்றலாம், சின்ன தீபமாக ஒரே ஒரு தீபம் கூட ஏற்றிக்கலாம். இந்த துளசி மாடத்துக்கு வாரா வாரம் வெள்ளிக்கிழமை நாள் அந்த துளசி மாடத்தெல்லாம் பார்த்துட்டோம்னா வியாழக்கிழமை நாள் சாயந்தரம் சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசி துளசியினுடைய தண்டுன்னு சொல்லுவாள், அந்த தண்டுகளில் மஞ்சள் பூசுறது ரொம்ப விசேஷம். நிறையா பேர் பார்த்துட்டோம்னா துளசி கல்யாணம்னு சொல்லுவாள். அந்த துளசிக்கு வந்து பார்த்துட்டோம்னா மஞ்சள் கயிறு அழகாக திருமாங்கலத்தில் அழகாக பார்த்துட்டோம்னா மஞ்சள் கொம்போட கட்டியிருக்கிறது வழக்கமாக இருக்கும். அது ரொம்ப விசேஷம். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறது இன்னும் திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அந்த கயிறுலேருந்து ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் கட்டி அந்த சிரடை கட்டிக்கிறது, கையில் கட்டிக்கிற வழக்கங்கள்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த துளசிக்கு தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தூப தீப நைவேத்தியம் துளசி அஷ்டகம்னு சொல்லுவாள். அதேமாதிரி துளசிக்குனுடைய மந்திரங்கள் படிச்சுக்கிறது, மகாலட்சுமிக்குண்டான மந்திரங்கள் படிச்சுக்கிறது, அதுவும் இன்னும் மகிமையை கொடுக்கும். யாரெல்லாம் வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் துளசி பூஜை பண்ணி இந்த பக்கம் பசுமாடு பூஜை பண்ணுறது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த துளசி நைவேத்தியம் பண்ணுறது என்ன நைவேத்தியம், கல்கண்டு நைவேத்தியம் பண்ணால் சுத்த அன்னம். சுத்த அன்னம்னா நம்ம சமைக்கக்கூடிய அன்னம் இருக்கு இல்லையா, சுத்த அன்னம், அதில் ரெண்டு சொட்டு நெய் விட்டு ஒரு துளசியை வச்சு நைவேத்தியம் பண்ணும். அப்படி நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணியிருப்போம், அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுவாமியை வளம் வந்ததுக்கப்புறம் தீபாரணை காமிச்சு நமஸ்காரம் பண்ணியதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி நெத்தியில் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அது பெண்கள் பார்த்துட்டோம்னா திருமாங்கல்யத்தையும் இந்த இடத்துல நெற்றியில் எட்டுக்கிறதும் பெரிய மகிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து குங்குமத்தில் பண்ணுறது. அடுத்தது அந்த குங்குமத்தை அப்படியே ஒரு டப்பியில் போட்டு வச்சு வீட்டில் எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது அது போட்டு அந்த பொட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். நகை ஆபரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆபரணங்கள்லாம் அந்த இடத்துல அந்த அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வச்சு போட்டு விடுறது இன்னும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இதெல்லாம் துளசி வழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மகத்துவம். இன்னும் சொல்ல போனால் அந்த மண், அதாவது துளசி வந்து நீங்கள் செடி நட்டு வச்சுருப்பீள், அந்த மண்ணும் அந்த அந்த துளசியினுடைய செடியும் ஆரம்பிக்க கிடக்கக்கூடிய அந்த தண்டு அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் எடுக்கிறது ஆயுள் பாவத்தை கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாள், ஆரோக்கிய பாவத்தை கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாள். துளசியிலிருந்து வரக்கூடிய அந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி சயின்டிஃபிக்காகவே பார்த்துட்டோம்னா நிறையா மருந்துகளில் கூட துளசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சித்த மருத்துவத்தில் துளசிக்கு முக்கியத்துவம் மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க முடியும். வீட்டில் வச்சுருக்கக்கூடிய செடிகளில் பார்த்துட்டோம்னா பிரதான செடி, சில செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள், சில செடிகள் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பிரதான செடி இன்றைக்கி நிறையா பேர் மொட்டை மாடியில் நிறையா செடிகள் வச்சுருக்க, ஹவுஸ் கார்டனிங் சொல்லிட்டு நிறையா செடிகள்லாம் வச்சுருக்க பார்க்க முடியும். அதற்கெல்லாம் முன்னாடி நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய பழக்கம் என்னென்னா துளசி தாங்க. இந்த துளசி செடியை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு ஆரோக்கியம் கூடி வரும், ஆக்சிஜன் பியூரிஃபை ஆகும். ரெண்டாவது, நிறையா பேர் இந்த துளசி தீர்த்தம் குடிக்கிறதுனால சளி கபம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய்களுக்கு பிரதானமான விஷயம், அதாவது ஆரம்பிக்கக்கூடிய இன்ஷியல் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாள், அதிலேருந்து நம்ம நிறையா தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இதை மருத்துவர்களே, சித்த மருத்துவர்களே நிறையா பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆக இந்த துளசி செடி, அந்த துளசி தீர்த்தம் குடிக்க குடிக்க பார்த்துட்டோம்னா இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உபாதைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சளி கபம் சம்பந்தமான விஷயங்கள் போகும். இன்றைக்கி நோயினுடைய ஆரம்பத்தன்மை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சளி கபம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்லேருந்து வருது இல்லையா, இதெல்லாம் போக்கக்கூடியது பாருங்கள் தெய்வீக சக்தியும் கொண்டது, மருத்துவ ரீதியான குணங்களும் கொண்டதாக இருக்குது. இதை தான் நம்மளுடைய சித்தர்கள் புருஷர்கள் ஞானிகள் இதை பற்றி முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கார்டனிங் வந்து நம்ம வீட்டில் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வீட்டில் துளசி வைங்க, துளசி ஆராதனை பண்ணுங்கள். துளசி ஆராதனையில் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்களை நான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஐஸ்வர்யத்தையும் வெற்றியும் மேன்மை பெறக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். துளசி வழிபாடு
கோ வழிபாடு கோ பூஜை இது பெரிய மகத்துவத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளசி கல்யாணம் இன்னும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற அற்புதமான சில விஷயங்களை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். இதே தான் நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த அஸ்ட்ராலஜி வகுப்பில் பார்த்துட்டோம்னா எந்த பிளானட் சக்ஸஸை கொடுக்குறது, இந்த பிளானட் வந்து சரியில்லை, இந்த சரியில்லைங்கிறதுக்கு என்ன பிராய சித்தம், அதாவது ப்ராக்டிக்கல் ரெமெடி, அடுத்தது பார்த்துட்டோம்னா பூஜா ரெமெடி. ரெண்டு ரெமெடிஸ் வந்து நம்ம இடத்துல சொல்லி கொடுக்கோம், பேலன்சிங் அண்ட் எனர்ஜியைசிங். இந்த பிளானட் சரியில்லை, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி எனர்ஜியைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப அழகாக நம்ம வந்து கிளாஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். வரக்கூடிய சண்டே புது பேட்ச் ஆரம்பம், நீங்கள் படிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக பதிவு பண்ணிக்கோங்க. 7397394829. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகன், கரகரோ. நன்றி.